வெல்கம் பேக் டு பாட்டு தர்பார். ஒருத்தர் ரொம்ப அழுதுகிட்டாரு, இந்த ராமசாமி எப்ப பார்த்தாலும் பணம் பணம் உயிர் எடுக்கிறாயா? அப்படியா? நீங்க மட்டும் இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே, வாங்கின கடன் எப்படி இல்லைன்னு சொல்றது? இவன் தான் கடனே வாங்கியிருக்க. இப்போ சரவணகுமாரன் செந்தில். என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதுல பாதி ராயல்டி மாதிரி அவங்களுக்கு கொடுக்கணும், இல்லாட்டி நீங்க நன்றி லெட்டராவது எழுதணும். மொத்தமா எழுதி கொடுத்துட்டு போயிரற சார். ஏன்னா அவங்களோட வாய்ஸ்ன்றது மக்களுக்கு தெரிஞ்சாதானே நீங்க ஜெயிக்க முடியும். இன்னொரு விஷயம் சார், அவங்களாலதான் நாம வாழ்றோம் இல்லையா, எங்களை மாதிரி மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வாழ்றது காரணம் அவங்கதான். அந்த நேரத்துல அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றிகள் நாங்க இந்த நம்மளுடைய பாட்டுக்காரர் மூலமா நாங்க தெரிவிச்சுக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். அதாவது இன்னைக்கு என்ன கான்செப்ட் அப்படின்னா, சிங்கம் படத்துல சூர்யா சார் ஒரு வசனம் பேசிருப்பாரு, சிங்கத்தை போட்டால பாத்திருப்ப, சிரிபால பாத்திருப்ப, டிவில பாத்திருப்பைய, கூட்டுல கூட பாத்திருப்ப, கம்பீரமா காட்டு பாத்திருக்கியா, வெறித்தனமா தடையாடு வேட்டையாடி பாத்திருக்கியா, ஓகே அடிச்சா ஒன்றட்டான் வெயிட்ரா பாத்திருப்பியே லோக்கலா பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க, எங்கயாச்சும் காட்டுல தனியா கக்கூஸ் போய் பாத்திருக்கீங்களா? நாங்க பாத்திருக்கோம்ல, சூர்யா கிட்ட 6 pack இருக்கும், எங்க வீட்டுல வந்து பாருங்க எத்தனை மஞ்ச பேக் வச்சிருக்கேன்னு. திருவண்டு சிக்கும், சிறுத்த சிக்காதுல்ல, வரக்குமானே? சந்தோஷம் சார், சந்தோஷம் சார். ஏய், சிங்கத்தோட மாமனார், மச்சார், பெண் கொடுத்தோர், பெண் எடுத்தோர், அவர் அனைவரின் சொத்துரிமையை பறிக்க வேண்டும். பாஸ்போர்ட், விசா, பான் கார்டு எல்லா கடையிலும் பறிமுதல் செய்ய வேண்டும். இது கருப்பு சரித்திரம். அதே எல்லாருக்கும் வணக்கம் மக்கள், எல்லாருக்கும் வணக்கம். புயல் அடிச்சு புழச்சவன் கூட இருக்கான்டா, இந்த பூபத்தை அடிச்சு புழச்சவன் எவனுமே இல்லடா. என்ன டயலாக்? சிங்கத்தை வந்து வீட்டுல பாத்திருப்பீங்க, இல்லாட்டி பாத்திருப்பீங்க. சிங்கத்தை போட்டால பாத்திருப்பீங்க, சினிமால பாத்திருப்பீங்க, ஏன் டிவியில கூட பாத்திருப்பீங்க. எங்கயாச்சும் ஆடியன்ஸ் முன்னாடி நின்னு 30 pack டயலாக் பேசி பாத்திருக்கீங்களா? 1/2 kilo காரச்சப பாயில போட்டு மென்னு பாத்திருக்கீங்களா? வரட்டுமா, சின்னாத்தா, பெரியாத்தா, கொழுந்தியா, நாத்தனா, அஜித் நடிச்ச மங்காத்தா, வரட்டுமா? கிருஷ்ணா, அவிலாஞ்ச், சுகர் ஃபேக்டரி, ஓ தெய்வ திருமன் விக்ரம், யாராவது சிங்கத்தை பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்லையே. அது பெரிசா தாடி வச்சிருக்கோம், அந்த தாடி சேவ் பண்ணாது, சேவ் பண்ணி விட வேண்டியதானே, பல்லு விளக்காது, பல்லு விளக்காதா? அது ஒரு மாதிரி 4 கால் இருக்கும், 7 காலா இருக்கும், 4 தான் இருக்கும். அப்பா ஹர்பஜன் சிங், அம்மா சாயா சிங். ரொம்ப காஸ்டா காத்து சிங்கு. சரி ஓகே தம்பி, எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். என்ன டயலாக்? அதாவது சிங்கத்தை வந்து வீட்டில் பார்த்துருப்பீங்க, இல்லை எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. அதான். ஆமாம் சார். இவ்வளோ சின்னதாக இருக்கு. உங்களுக்கு எல்லாமே சின்னதாக தான் தெரியும். டயலாக் பேசுங்க. டயலாக். ஆ, சிங்கத்தை ஃபோட்டோவை பார்த்துருப்பீங்க, சினிமாவை பார்த்துருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. ஐயோ, டயலாக் மறந்துச்சு. அழுது பார்த்துருப்பீங்க, சிரிச்சு பார்த்துருப்பீங்க, கொட்டாய் விட்டு பார்த்துருப்பீங்க, நம்பியார் கூட ட்வாங் 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 சண்டை போட்டு பார்த்துருப்பீங்க, சரோஜா தேவி கூட ரொமான்ஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க, ஃபைட் பண்ணி பார்த்துருப்பீங்க, தூங்கி பார்த்துருப்பீங்க. அட பாவிகளா, இவ்வளோ பெரிய டேலாக் கொடுத்தா நான் என்ன பண்ணுறது? ஆஹா, தாய் குலத்துடைய சவுண்டு. தாய் குலத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா விழுத பிடிச்சிட்டு திருச்சியிலேருந்து திருநெல்வேலி வரைக்கும் டிராவல் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். என்ன பா இடைச்சிட்டு போனது லாரையா காரா? நாய் கடிச்சதுன்னா ஊசி போடலாம், சிங்கம் கடிச்சதுன்னா காசுக்கு போடாயா?
சிங்கத்திட்ட மட்டும் ஆறு இஞ்சு இறக்கு லத்துக்கு லத்து தட்டனா வாய் வாழை அப்படியே உண்மையை வந்துடும். ஜெயிலுக்கு அனுப்பிடுவாங்க சார். ஜெயிலுக்கு வேற அனுப்பிடுவாங்களா? எனக்கு பின்னாடி ஒருத்தர் வந்திருக்காரையா நண்பன், அவரை கூப்பிடையா. வணக்கங்கண்ணா. ஒண்ணு இல்லையா, என் நண்பன் ரஜினிகாந்த் சாரை கூப்பிடுறையா. இந்த வில்லாவுக்கே வருக தந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, இன்ன வாழ வைத்த தெய்வங்களாக ரசிக்க பெருமக்களே, உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த அருமையான விழாலே உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல. ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி எனக்கு இமயமலையில இருக்கும் போது சிங்கத்திட்ட இருந்து எனக்கு ஒரு போன். சிங்கமே பேச்சா சார்? ஆமா, சிங்கம் பேசிச்சு. ரஜினி சார், நான் உங்களே பார்க்கணும். சிங்கம் எப்படி சார் பேசும்? வாயிலேதான். இந்த மாதிரி சொல்லிச்சு, நான் சொன்னேன் ஐயா என்ன விட்டுடுங்க, இப்பதான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் இப்ப வந்து படங்கள்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு, இப்பதான் நல்லா போயிட்டு இருக்கு, என்ன விட்டுடுங்க சார் அப்படி சொன்னேன். இல்ல, நீங்க நான் உங்களை பார்க்கணும் சொல்லி ஜூக்கு போனேன். ஓகே. அங்க போனா சிங்கம் அப்படியே ஒரு மாதிரி முரட்டுத்தனமா சாப்பிட்டுட்டு நின்றுட்டு இருந்துச்சு. அப்ப என்ன ஒரு குட்டி கதை, குட்டி கதை ஒரு ஞாபகம் வந்தது. ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்தது. சரி சார். அந்த சிங்கம் என்னாச்சு, அவருக்கு ரொம்ப வந்து தாகமா இருந்தது, வந்து பானையில தண்ணி இருந்தது. என்ன பண்ணுச்சு, கல்ல உள்ள போட்டு சரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதை எடுத்து அதுக்கப்புறம் அந்த தண்ணியை குடிச்சு நடிகர்கள் கண்ணில எல்லாம் படல, பட்டா இப்படியும் பாங்க. ஆனா அப்படி யாருமே பண்றது இல்ல, ரொம்ப ரசிக்கிறாங்க. ஒருத்தன் ஃப்ரெண்டு கிட்ட சொன்னான், நீ உன் போட்டோவை கடையில பார்த்த, ரொம்ப அழகா இருக்கடா, அந்த மூக்கு நெத்தி காது வாய் ரொம்ப அழகா இருந்த, ஆனா கீழே என்ன ஒரு வார்த்தை, என்னை பார் யோகம் வரும்னு. கழுத படத்தை திருஷ்டிக்கு மாட்டிருப்பாங்கல்ல, அதை நான் தூக்கா சொன்னேன். இப்பொழுது ஒரு ஷார்ட்